ஏடா ரொம்ப நாள் ஆளையே காணோம், இன்னைக்கு திடீர்னு வந்து நின்றுக்கிற. நானும் வர வேணாம், அப்படியே இந்தியாலாம் வருமா அப்படின்னு யோசிச்சா கட்சியில ஃபைனல்லாம் வந்துட்டாங்களாமே. ஏன்டா 9 மேட்ச் ஜெயிச்சுமா உனக்கு நம்பிக்கை வரல? இருந்தாலும் நம்ம ஆளுங்க தெரியும்ல இந்த ஃபைனல் வருதுன்னு போய் செமிஃபைனல் லாஸ்ட் எனக்கு தோனியோட ரன் அவுட்லாம் கண்ணுக்கு வந்து வந்துட்டாங்களே. இப்ப அதை பத்தி ஏன் ஞாபகப்படுத்துறேன், அது மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா ஜெயிச்சிருவாங்க போலயே. யாரு ஆஸ்திரேலியா? இந்தியா ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஒரு மாதிரி யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அந்த 2003 எல்லாம் அப்படியே கண்ணுக்கு வந்துட்டு போகுது. இதே மாதிரி தான் ஜெயிச்சிட்டு வந்தாங்க, கடைசியில ஃபைனல்ஸ்ல விட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த மாதிரி எதுனா ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப சோசியல் மீடியால வேற அதுதான் போடுறாங்க. அந்த டைம் வந்து கேப்டன் பண்ணது ராகுல் டிராவிட் தான். அந்த டைம் கோச் வந்து ராகுல் டிராவிட்ல ரிவெஞ்சா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிவெஞ்சா இருக்கிறத விட ராசியா இருக்குமோ ராகுல் டிராவிட்க்கு. இல்ல தோத்துருவாங்க அமைதாரு. அதெல்லாம் இப்ப வேணாம், நம்ம வழக்கம் போல வந்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் பேசுவோம்ல. நம்ம வழக்கம் போல வச்சிருப்போம் இந்த ஆர்டர் தான்ட்டு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இப்ப ஃபைனல் மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் எங்க நடக்குது உனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்குமே. இன்னும் பாத்துட்டு வந்திருப்பேன் ஒரு 2-3. தற்கூரி வழக்கம் போல நீ அகமதாபாத்ல நடக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம், 136,000 பேர் உட்காரலாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கிளம்பி நிறைய பேர் போயிருப்பாங்க அங்கே செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டு, ஒரு வேர்ல்டே ஒரு பெரிய கிரவுண்டு. அங்கே பிச் எப்படி இருக்கு அப்படின்றதான் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பிச்சு வந்து ஒரு மாதிரி செத்துப்போன பிச்சு தான். இந்த சனி ஞாயிறுல நம்ம எப்படி படுத்திருப்போம் அந்த மாதிரி ஒரு பிச்சு, ரொம்ப ஸ்லோவான பிச்சு. ஸ்பின்னர்ஸுக்கு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பிச்சில். ஸோ அதனால ஒரு மாதிரி ஸ்கோரே வந்து ஒரு 250-280 தான் வரும்னு வச்சுக்கேன். அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆ வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் இங்கே வந்து ஒரு 4 மேட்ச் நடந்திருக்கு, ஓகேவா? இந்த 4 மேட்ச்லேயுமே ஆவரேஜ் ஸ்கோரே வந்து 250 தான் அடிச்சிருக்காங்க. இதில் நீ முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அந்த சேஸ் பண்ண டீம் இருக்காங்கல்ல, அவங்களும் நிறைய பேர் தோத்துட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா. அந்த ஸ்டாண்ட் கூட போடுற மாதிரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி 4-5 மேட்ச் இருந்திருக்கு. ஆனால் சேஸ் பண்ண டீம் எல்லாமே வந்து தோற்று போயிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி கொஞ்சம் டார்கெட் செட் பண்ணால் ஜெயிக்க வாய்ப்பு. செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலுமே நீ நினைக்கிற மாதிரி 400 ரன்லாம் அடிக்க முடியாது. 300 அடிக்க முடியுமா தெரியல, பட் 300 எல்லாம் அடிச்சிட்டா ஷோர் ஷாட்டா நம்ம தான். அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் தான். ஓகே, அண்ட் அதை தாண்டி இப்போ ஃபைனல்ஸ்ல எப்படி இருக்கும் டீம்? எப்படி ஸ்பின்னர் ஸ்பிச்சுன்னு சொல்றதுனா மாத்துவாங்களா இல்ல அதே டீம் வச்சே போவாங்க? ஆக்சுவலி வந்து ஸ்பின்னர் ஸ்பிச் நான் சொல்லிட்டேன்ல, இப்போ சொன்னதுனால இந்தியாவா ஆஸ்திரேலியாவான்னு பார்க்கும்போது இந்தியா ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜடேஜா இருக்காரு, ஓகேவா? ஜடேஜா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அது இல்லாமல் குல்தீப் யாதவ் வந்து இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ரோஹித் சர்மா கூட ஸ்பின்னர், ரோஹித் சர்மா போடுறாருல்ல, ஹேட்ரிக்லாம் வேற வச்சிருக்காரு ஐபிஎல்ல. பட் நீ வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன்னு வச்சுக்கேன், போன மேட்ச் அதாவது இப்போ நடந்துச்சுல சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அந்த செமிஃபைனலில் டிராவல்ஸ் எட்டு திடீர்னு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அவங்ககிட்டயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்தியா கிட்ட இருக்கு. சரி, ஆனால் இப்போ என்னதான் வந்து ஒரு பக்கம் வந்து இந்தியா ஜெயிச்சிடும் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிடும் ஒரு காண்ட் இருந்தாலும், ஆஸ்திரேலியா சைடில் எப்படி டீம் எப்படி இருக்கு? ஆஸ்திரேலியா சைடில் நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம்ன்றாங்க. ஆனால் எனக்கு எப்படி ஆஸ்திரேலியா உள்ளே வந்தாங்க அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க ரெண்டு ஓப்பனர்ஸ் ஒழுங்காக ஆடாதப்ப மொத்த டீமுமே ஒழுங்காக ஆடலை அப்படின்றது தான் வந்து கேட்கும்போது உனக்கே தள்ளுது பார்த்தியா. நானும் ஆடு அந்த மாதிரி ஒரு ஒரு டீம் தான். ஏன்னா அந்த டிராவிஸ் ஹெட்டும் வார்னரும் ஓப்பனிங்கில் இறங்கி கிட்டத்தட்ட 500 பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கப்ப. அதில் 1300 மேலே ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஓப்பனிங்கில் இறங்கி. இறங்கணுன்னே அடிச்சு காலி பண்ணி மொமெண்டத்தை மாற்றிடுறது அப்படி நம்ம சைடில் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த மாதிரி இருக்கிறனால. பட் மற்றபடி ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக பார்க்கும்போது ரொம்ப சுமாரான டீமாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒட்டு மொத்தமாக யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கிறேன்? நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்தியாக்குள்ளே இருந்துட்டு வீடியோ போட்டால் இந்தியா தான் ஜெயிக்குன்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு வந்து ஸ்டாட் படி பார்க்கும்போது கூட ஆஸ்திரேலியா கொஞ்சம் டவுனில் இருக்க மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆஸ்திரேலியாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த செமிஃபைனல் ஃபைனலில் ப்ரெஷரை வந்து நிறைய பார்த்த டீம், 5 ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த இந்த செமிஃபைனல் ஃபைனல் மேட்செல்லாம் எப்படி ஆடணும் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்ச டீம் தான். ஸோ இப்போ வந்து இது 6th கப் அவங்க அடிப்பாங்களா இல்லை 3th கப் இவங்க அடிப்பாங்களான்னா யார் அடிப்பாங்க? இந்தியா எனக்கு தெரிஞ்சு அப்பர் ஹேண்ட் இந்தியா தான். பட் என்னைக்கா இருந்தாலும் ஒரு 45 பேட் கிரிக்கெட் ஆடினாங்கன்னா எந்த டீமுக்கு வேணாலும் போகலாம் அப்படின்றது தான். சரி, ஸோ இப்போ இந்த இந்த கேமில் வந்து அந்த டாப் 11 பிளேயர்ஸ் யாரெல்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு? இங்கே வந்து நான் ஸ்டாட் படி சொல்லணும் அப்படின்னா சுப்மன் கில் நான் சொல்லுவேன், ஓகேவா? சுப்மன் கில்லுக்கு வந்து இங்கே
எக்கச்சக்க ரெக்கார்டு இருக்குது. உனக்கு ஐபிஎல்ல பார்த்தோன்னா ஒரு சூப்பரான கெரியர் இந்த கிரவுண்டில் இருந்திருக்கு. அதில் நியூசிலாண்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 122 ரன்ஸ் அடித்தார் ஓகேவா, 60 பால்ஸில். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு இருக்குது. உனக்கு எப்படின்னா அகமதாபாத் அப்படின்னாலே பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு போயிடுவார், போட் பிச்சிலே படுத்துறாரு சுமன் கில். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு. அதை தாண்டி விராட் கோலிக்கு இந்த கிரவுண்டில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஏன்னா 50s கிட்டத்தட்ட 4க்கு மேலே 50s அடிச்சிருக்காரு. இங்கே வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்றது 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர் ஒரு பிக் ஆஃப் த பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. ஆஸ்திரேலியா சைடு பார்க்கும்போது எனக்கு டிராவிஸ் ஹெட் மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன். ஆனால் வந்து டேவிட் வார்னர், ஏன்னா இங்கே நிறைய ஐபிஎல் ஆடி இருக்காரு, அதனால ஓகே. பட் ஸ்லோ பிச்சுன்றதுனால மற்றவங்கள்லாம் காவா விட்ருவாங்க அப்படின்னு தோணுது. பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா முகமது ஷமி வந்து இந்த டோர்னமெண்ட்டோட லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கார் ஓகேவா, கிட்டத்தட்ட 23 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா ஹோம் கிரவுண்டுன்னு வச்சுக்க. த ஸ்டார்க்கு அப்புறம் வந்து ஹேசல்வுட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்பெல் போடுவாங்க, ஸோ அது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஆமாம் நான் கூட பார்த்தேன். ஆனால் வந்து என்ன டேஞ்சராக இருந்தாலும் நம்மால் தெரியல விராட் கோலி கிட்டத்தட்ட ஒரு 45 இன்னிங்ஸில் 2500 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஸோ அதனால் இந்த மேட்ச் ஆர்டர் வர ஒரு பயங்கரம். அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே சூப்பரான விஷயமா இருந்தாலும், ஹேசல்வுட் வந்து இது வரைக்கும் விராட் கோலியை 4 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. நீ நல்லா பார்த்துருந்தனா இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து ஒரு ஷார்ட் பால் போட்டப்ப விராட் கோலி அவுட் ஆக வேண்டியது ஹேசல்வுட் பாலில், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சிட்டாரு. நீ சொல்லும் இப்போ இந்த பக்கமும் யோசிக்கிற மாதிரி, ஆக்சுவலி ஹேசல்வுட்டுமே எக்கனாமி கூட 5.4ல தான் அரௌண்ட் வச்சிருக்காரு, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லை. அது மாதிரி இருக்கு. பட் இந்த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சைட்ல ஆடம் ஜாம்பா வந்து இருக்காரு. ஏன்னா ஆடம் ஜாம்பா வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பின்னர்ஸ், இப்போ குல்தீப் யாதவாக இருக்கட்டும், வனிந்து ஹசரங்காவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்கில்ஸ் கம்மி தான், பட் ஸ்டில் நான் என்னோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்க கோச்சுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, அஷ்டநேகர் இல்லை, ஸ்டில் நாங்கள் ஒரே ஒரு ஸ்பின்னர் நம்பி போகிறோம்னா அது ஆடம் ஜாபா மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் என்னதான் இன்டர்வியூவில் கோச் அதெல்லாம் சொன்னாலுமே ஆடம் ஜாம்பாவை சமாளிக்கிறதுக்கு நம்ம சைடில் அதான் விராட் கோலியே மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் வந்து கழகத்துக்கு 106 மீட்டர் 104 மீட்டர் 6 அதான் லாஸ்ட்டு. இதில் கூட என்னதான் வந்து விராட் கோலி ஒரு பயங்கரமான நாக் அடித்தாலும் விராட் கோலியை தாண்டி ஒரு கவனிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஸ்டேயர் சேயர் சொல்லும் போதே தெரியுமில்ல. ஸோ ஸ்டேயர் சேயரோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸாக இந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணக்கூடிய ரோல் வந்து இந்தியன் டீமில் வந்து ஸ்டேயர் சேயருக்கு கொடுத்துருக்காங்க, நீ அவங்க அடிக்கிறதுலே தெரியும். பட் ஸ்டில் பார்க்கும்போது அதுதான் நான் சொன்னேன், இந்தியா அப்பர் ஹேண்டாக இருக்கிறது காரணம் இந்த மாதிரி ஸ்டாட்லாம் தான். அந்த ஸ்டாட்டை நீ பார்த்தனாலே தெரியும், ஏன்னா ஒருத்தர் மிஸ் ஆனாலும் இன்னொருத்தர் டக்குன்னு அடுத்து அப்படின்றா. அது அந்த வகையில் தான் அந்த ஸ்டாட் என்ன சொல்லுது அப்படின்னா, 707 ஐ மீன் 700+ ரன்ஸ் ஆடம் ஜாம்பாக்கு அகைன்ஸ்டாக, லைக் ஐபிஎல் T20 அப்படிலாம் இல்லாமல் ஆடம் ஜாம்பாக்கு அகைன்ஸ்டாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கிட்டத்தட்ட 707 ரன் அடிச்சிருக்காரு ஆடம் ஜாம்பாக்கு எதிராக. ஆமாம், இது இல்லாமல் 22-4 54-6 அடிச்சிருக்காரு. ஆனால் ஆடம் ஜாம்பாவும் சும்மா கிடையாதுல்ல, ஏன்னா இவ்வளோ நீ சொல்கிற அப்படின்னா அவரும் ஒரு ஒரு பவுலர், பயங்கரமான பவுலரில் அவருமே கிட்டத்தட்ட 27 டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டில் அப்படின்னு பார்க்கும்போது யாரா நீங்கள் ரொம்ப வருஷமாக அடிச்சுன்னே இருந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஏதோ முன்கூட்டி நிறைய பகலாம் எல்லா பகையும் தீக்கிறதுக்கான ஒரு நேரமாக தான் இந்த வாட்டி இருக்க மாதிரி தான். ஸோ ஒட்டு மொத்தமாக அப்போது எது எது இப்போ நீ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு, ஆனாலும் ஒரு பயம் இருக்குல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் ஒரு 10 ஓவர் பவர் பிளே இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் தாண்டி வரணும். ஏன்னா நீ இப்போ பார்த்தனா சவுத் ஆஃப்ரிக்கா கூட செமிஃபைனல்ஸில் ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டும் வந்து ஃபஸ்ட்டும் 10 ஓவரில் எல்லா விக்கெட்டையும் கிட்டத்தட்ட மெயின் விக்கெட்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த 10 ஓவர் கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து மேலே. ஓகே, ஸோ அதை எப்படி போன, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் செமிஃபைனல் பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு, எடுத்த உடனே அடிச்சா 6 இல்லைனா அவுட்ன்ற மாதிரி அப்படியா. ஸோ அடுத்து இப்போ இதில் எப்படி அவர் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அவரோட டோட்டல் டோர்னமெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான், இறங்கி ஃபஸ்ட்டு அடிச்சு அவனுக்குலாம் என்ன பண்ணுறான் மண்டே அப்படியே பிச்சு வைக்கணும், அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. மேபி அது இந்த டைம்ல அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவா ஆடி. பொதுவாகவே என்னன்னா இந்த மாதிரி பயங்கரமா ஆடுறவங்க வரும்போது ஒரு மாதிரி ஆடுவாங்கல்ல, ஆனா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் ஸ்லோவா ஆடி எப்பயுமே அந்த ரோஹித் சர்மாவோட பழைய பேட்டர்ன் இருக்கும்ல, பால் நல்லா ஆடி ஆடி அதுக்கப்புறம் ஒரு சூப்பரா பிக்கப் ஆவாரு, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை இந்த வாட்டி வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆமே, இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலே வந்து எல்லா மேட்சுமே ஜெயிச்ச இது வந்து இதுதான். இப்பயே நிறைய பேர் வந்து சொல்றாங்க பெஸ்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் கேப்டன் ஒரு மாதிரி டைட்டான கேமா இருக்கும்.
ஒரு எப்படி சொல்றது ஒரு எமோஷனான கேமா முடிஞ்சா நல்லா இருக்கும். நல்ல நம்மளுக்கு சந்தோஷமா இருக்க எமோஷன் கேமா முடிஞ்சா நல்லா இருக்கும். அந்த 2011 கப்பு ஜெயிச்சிட்டு சச்சின் கிட்ட குடுக்கும்போது அந்த மாதிரி தோனிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆதங்கம் இருக்கு நிறைய பேர். தோனி வரல செமிஃபைனல்ஸுக்கு, ஆனா இப்ப வந்து ஃபைனல்ஸ்க்கு வருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கும். ஓகே, ஒட்டு மொத்தமாக வந்து ஃபைனல்ஸில் வந்து நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் ஃபைனல்ஸில் என்னென்ன விஷயம்லாம் எதிர்பார்க்குறீங்க அண்ட் யாரெல்லாம் பயங்கரமாக ஆடுவாங்க அதெல்லாம் தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இப்போ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சைடில் சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இதே மாதிரி நிறைய வீடியோ வரும்.